வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பரான ஃபார்ம்லேண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவுல உங்களுக்கு கப்பல் காலேஜ் பேக் சைடு தான் நம்மளோட ஃபார்ம்லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இது மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 ஏக்கர்ஸ் வருது, 18 பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். வித் 25 சென்ட்ஸ் நம்ம ஸ்பிட் அவுட் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட்டான லேண்டு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பில்லிங் இருந்தால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இந்த 6 ஏக்கர்ஸில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த 18 பிளாட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டும் 25 சென்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்லேயும் நம்ம 30 டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்ம நட்டி கொடுக்குறோம். அது 1 பை 1 லைவ்லேயே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செடிக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோம். வாங்க சப்போர்ட் வாங்க. சரிங்க, நல்லா ஒரு சரிங்க சார். கொய்யா மரம் கோ 1 கோ 7 இந்த மாதிரி ரகமா போட்டுக்கிறோம். சரி, ஓகே ஓகே. வாட்ராப்பிள் இருந்து ஒயிட் கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா? அதுங்க மாதுளை செடிங்க. மாதுளை சோப்பு கலரா இருக்கும். நல்ல மாதுளை. மாதுளை இது என்ன செடிங்க சார்? சார் இது பெரிய நெல்லிங்க. பெரிய நெல்லி. இது ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த நெல்லி செடி. ஓகே. ஆமாங்க, நிறைய மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இது. ஆமாங்க. கோடாங்க, அவக்கோடா. அவக்கோடா இந்த ஃப்ரூட் வந்து இது மருந்து குணம் வாய்ந்த ஒரு. ஓகேங்க சார். நல்ல லெமன். ஆமாங்க, இது லெமன். நாவல் நாவல் பழமம்பாங்க. நவப்பழமம்பாங்க. நாவல் செடி. நாவல் செடி. ஆமாங்க. ஓகே ஓகே சார். இது வந்து மாம்பழம் நினைக்கிறேன், மாங்காய் செடிங்க. மாம்பழமுங்க. இது வந்து அல்போன்சா ரகத்தை சேர்ந்தது. அல்போன்சா. அல்போன்சா. சரிங்க, நல்லா ரகம். ஹைபிரிட். ஓகே சார். முள் சீத்தாப்பழம். முள் சீத்தாப்பழம். முள் சீத்தாப்பழம். ஆமாம், இதை சாப்பிட்டா கேன்சர் வராமல் தடுக்குமென்னு சொல்கிறாங்க. சுத்தமாக இருக்குதுல. இது என்ன ஃப்ரூட்டுங்க சார்? பட்டர் ஃப்ரூட்டுங்க. பட்டர் ஃப்ரூட்டு. இது மருத்துவ குணம் வாய்ந்த நல்ல செடி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிளாட்டுக்குள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக வழி தேவைப்படும். அந்த வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 to 30 feet ரோடு வந்து நம்ம கொடுக்குறோம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 feet ரோடு வந்துடும். உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனெலாம் வந்து சூப்பராக போட்டுருக்காங்க. மெட்டீரியல்லாம் வந்து இறங்கிருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபென்சிங் காம்பவுண்டு. ஃபென்சிங், அதாவது வந்து ஸ்டீல் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபென்சிங் போட்டு கொடுக்குறோம். ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு கொடுத்துருவோம். அதாவது வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபென்சிங் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக சிசிடிவி கேமரா வந்து நம்ம வச்சு கொடுக்குறோம். அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஒரு படி மேலே நீங்கள் எங்கே இருந்த வேணாலும் உங்கள் பிளாட்டு வந்து எப்படி இருக்குது, எப்படி சுத்தமாக வச்சுருக்காங்களா என்னங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து. ஃபார்ம் ஹவுஸ் எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20 சென்ட்ஸில் 5 சென்ட்ஸுக்கு உங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம வந்து இடம் விட்டுறோம். அந்த 5 சென்ட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டிக்கலாம். நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்டே வந்து பிளான் இருக்குது. லைக் உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் இருக்குது. உங்களுக்கு பில்லிங்கிறத நம்மகிட்டே நீங்கள் பண்ணி கொடுக்கோம். நம்ம வந்து பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான மெட்டீரியல் கொடுக்கணும். ரிஸ்க்
இருக்குது நம்ம சைட்டை நம்ம மெயின் பண்ணி கொடுக்குறோம்ங்க. மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் என்னென்னா வாட்டர் சோர்ஸு, உங்களுக்கு அதே மாதிரி செடி வந்து பராமரித்து நாங்களே கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புல் இதெல்லாம் வந்து முளைக்காமல் நம்மளே வந்து பார்த்துக்குவோம். இதுதான் வந்து 3 இயர்ஸ் மெயின்டெயின் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட் இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா ஜஸ்ட் 2 லேக்ஸ் தான் அட்வான்ஸ் அமௌண்ட்டு. அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாட் வந்து பிளாக் பண்ணிடுவோம், நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபென்சிங், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் ஃபென்சிங் போட்டு பிரமாதமாக கேட்டு போட்டு கையிலேயே நீங்கள் சாவியை நாங்கள் கொடுத்துருவீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஏரியா. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த சைட்டை பற்றி என்குயரி பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம சேனலில் இருந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.